சபர்மதி ஆசிரமத்திற்கு நிதி பிரித்து வருகிற மகாத்மா காந்தியடிகள் திருச்சியில் ஐயர் வீட்டில் லால்குடியில் தங்குறாரு. அந்த லால்குடி ஐயர் வீட்டில் தங்கும்போது அவர் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணுங்க மார்பை மறைப்பதற்கு கூட சேலை இல்லை, சேலை கிழிந்து இருக்கிறது, ஒரு அரையனாக கொண்டு காந்திகிட்ட கொடுக்குது. காந்தி அதை வாங்கும்போது கண்கலங்காத அந்த பெருமகன் கண்கலங்குகிறாரு. ஏதுரா அந்த அரையனான்னு கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட. பிள்ளைக்கு பால் வாங்க வச்சுருந்த ஐயா, நீங்கள் பெரியவங்க எல்லாத்தையும் காசு வாங்குறீங்க, இதுதான் இருக்குன்னு அரையனா வாங்கிக்கிட்டாரு. திருச்சி பொதுக்கூட்டத்தில் அன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்கிறாரு காந்தியடிகள், இந்த அரையனா எல்லா நிதியும் ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருவேன், குமரப்பா நம்ம தஞ்சாவூர் தமிழ் நான் தமிழர், அவன்கிட்ட ஒப்படைச்சிருவேன், மக்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்குறேன், இந்த அரையனா மட்டும் நான் எப்போதும் என் மடியில் முடிஞ்சு வச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணுங்கிறாரு. மக்கள் என்ன செய்வான், இவருமே அனுமதி கேட்குறான்னு நினைக்கிறான். அப்போ சொல்கிறாரு, இந்த அரையனாவை பார்க்கிற பொழுதெல்லாம் தன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க துன்பப்படுகிற ஏழை கூட என்னை முழுமையாக நம்பியிருக்கிறாள், இந்த நாட்டிற்கு நான் துரோகம் செய்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் எனக்கு வரும். தேசத்தம் முப்பத்திரெண்டாயிரம் கோடிங்கனா, கோடிங்கனா காமராஜ் சாகும்போது 5000 ரூபா பேங்கில் கிடந்தது, அது கூட எம்பியா இருந்தனால. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், யாரையாவது கொண்டு கொடுத்துருக்கேன் அந்த கிழமை, அந்த கிழமை அழகாகவும் இல்லை, கிழட பார்க்க கஸ்தூரி பாக்கி அந்த மேலே நான் ரொம்ப அனுதாபப்பட்டிருக்கேன். இந்த கிழவனை போய் கட்டிட்டு அது சீரழிஞ்சிருக்கீவன். அந்த பொம்பளை என்ன பாடுபடுத்திருக்கேன் அந்த ஆள், பெரியவங்க தென்னாப்பிரிக்காவை கூட்டு போயிட்டு அது வணிக வயசியை விட்டு பிள்ளை சாதிகிதி பார்க்குற காலம் தானே தோழர் அந்த காலத்தில். அந்த அவர் வீட்டுக்கு ஒரு அரிஜன் வக்கீல் வராரு, மலைஜலெல்லாம் அவர் சட்டியில் தான் கழிக்கல் கழிக்கிறாரு, இவர் கூட்டு அதை கழுவுங்கிறார். அதுக்கு தான் வேறு ஆள் இருக்காங்களே அந்த அம்மா சொல்லுது, இல்லை இல்லை இங்கே நீ தான் கழுவணும், மாட்டேங்குது, இரவில் வெளியே தள்ளி கதவை சாத்திரம். அப்போலாம் நான் காந்தி மேலே கோவப்பட்டிருக்கேன், அப்புறம் தான் காந்தியை புரிஞ்சுக்கிட்டேன். காந்தி என்ன பண்ணுறாரு, நான் இந்த நாட்டிற்காக அந்த நாட்டு மக்களுக்காக பாடுபட வருகிற பொழுது என் வாழ்க்கை துணையும் அந்த கொள்கையில் உடன்பாடு கொண்டவளாக உத்வேகம் கொண்டவளாக இருந்தா தானே நான் தலைவனாக இருக்க முடியும். அவள் தப்பாயிட்டான்னா எத்தனை, இங்கே மனைவியோடு வந்தாருங்க, அங்கே துணைவியோடு வந்தாருங்க, அங்கே இணைவியோடு வந்தாருங்க. நமக்கு ஒரு பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ணவே ரொம்ப சங்கடமாக இருக்குது, எத்தனை மெயின்டைன் பண்ணியிருக்கான். தென்னாப்பிரிக்காவில் வந்து கிளம்புறாரா, இந்த ஈரோட்டு மக்கள் மாதிரி பெருந்தரணான மக்கள் அவற்றை நகையாக அள்ளி அள்ளி கொண்டு கொடுக்குறாங்க காந்தியடிகிட்ட தங்கமாக. இது கஸ்தூரிபாய் காந்தி வாங்கி வாங்கி அதுக்கு சந்தோஷம், அவன் நிறைய நகை கிடச்சிட்டு பொம்பளை தானே. கடைசியில் காந்தியிட்ட சொல்லுது, நிறைய நகை வந்திருக்குன்னாரு, நல்லா பார்த்துட்டியா கஸ்தூரி, முழுதையும் பார்த்தியா, மேஜலை வச்சு வரிசையாக பார்த்தியா, நல்லா பாருங்கிறார். பார்த்து ஒரு துண்டில் கட்டி அந்த ஆசிரம தலைவன் கையில் கொடுத்துட்டார். உன்னை இது கேட்கு, ஓ என்னையா நீ எல்லாம் நமக்கு தானே கொடுத்தான், சிரிச்சிட்டே சொல்லாரு, இந்த மக்களுக்கு சேவை செய்ததற்காகத்தானே இதை நமக்கு தந்தார்கள், அப்படி என்றால் அது மக்களுக்கு தானே கொடுக்கணும், கொடுத்துட்டார். நகைக்கடையில் வாங்கிட்டு பணம் கொடுக்காமல் இருந்திருக்கான் உளே. மதுரையில் ஒரு நகை கடைக்கு முன்னால் பாதாள சாக்கடை தோண்டி விட்டானுவோ. அப்புறம் தான் இவனுக்கு அவங்க தாவூது இப்ராஹிம் ஆள்னு தெரிஞ்சிருக்கு, அவன் அங்கேருந்து வந்துட்டான், 20 கன்னோட வந்து இறங்கியிருக்கானுங்க, ரூபாயை கொடுன்னு இருக்கான், சத்தமே காட்டாமல் கொடுத்துட்டானு, பூரா அஞ்சா நெஞ்சனுவோ. நம்ம என்ன செய்யறது, இந்த கிழமை அவ்வளோ நகையும் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா வரும்போது அழுதுகிட்டே வந்திருக்கு, அப்போ இல்லை உங்கள் ஒப்ப ஒரு விவரம் இல்லாமல் நகையை பூரா கொடுத்துட்டான்டான்னு பிள்ளைகிட்ட. அதான் காந்தி. ஆனால் அதே காந்தி என்ன சொல்கிறார், எதிர்காலத்தில் புரிந்து கொள்ள முடியாமல் என்னோடு கருத்து வேறுபாடு கொண்டிருந்த என் கஸ்தூரிபாய் இருக்கிறாளே, கடைசியில் அவளல்லவா போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினாள், நான் அவளுக்கு சீடனாக இருந்தேன்கிறார். எப்படி நம்ம ஒரு பொது வாழ்க்கை தான் நம்ம மனைவி சரியாக இருக்குன்னு சொல்றியே, இப்போ நம்ம வீட்டில் எல்லா நேரம் எவனாவது வந்து ஐயா இருக்காங்களான்னு அந்த நாய் எங்கே போயிருக்குன்னு எவனுக்கு தெரியும்ட்டான்னா சோழி முடிஞ்சு போச்சு. இவர் போராடி மக்களுக்கு என்ன சேவை செய்ய, வீட்டுக்குள்ளே நாயுங்களே அப்படி இருக்கலாமா, எப்படி வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்தார்ல சபர்மதி ஆசிரமத்தில் நம்ம குமரப்பா இருக்கல, தஞ்சாவூர் தமிழன் தான் செயலாளர், அந்த ஆளும் பயங்கரமான காந்திவாதி தெரியுமா அவங்களுக்கு, குமரப்பா தேசிய குமரப்பா. ரெண்டனா இவருக்கு மாதம் செலவழிக்கலாம் யார், காந்தி ஆசிரமத்தில் 1 மாதம் காலனா அதிகம் செலவழிச்சு விட்டார். தினசரி செயலாளர் தான் சந்திப்பாங்க, ஆனால் முறைப்படி கடிதம் எழுதணும் அலுவலகத்துக்கு. குமரப்பாவுக்கு எழுதுறாரு, குமரப்பா இந்த மாதம் எனக்கு அதிகம் விருந்தினர்கள் வந்ததுனால் ஒரு காலனா அதிகம் செலவாயிட்டு, நீ தயவு செய்து அடுத்த மாதம் கொடுக்குற 2 நாளும் அந்த காலனாவை பிடிச்சிடாத, எனக்கு இந்த காலனாவை அனுமதிங்கிறாரு. குமரப்பாவுக்கு தினசரி பிரார்த்தனை கூட்டத்தில் சந்திப்பாங்க, அவர் முறைப்படியாக கடிதம் அனுப்புகிறாரு, காலனா நீங்கள் அதிகம் செலவழித்தது பொதுக்குழுவின் முடிவை மீறிய செயல், ஆகவே அடுத்த வருடம் பொதுக்குழுவை கூட்டி உங்களுக்கு பணம் கூட்டுவது குறித்து முயற்சி செய்வோம், ஆனால் அந்த காலனாவை நான் அடுத்த மாதம் கழித்துக் கொள்வேன்ட்டார். அங்கே தாங்க முத முதல்ல ஒரு புரட்சி நடந்தது இந்தியாவில், வினோபா பாவேன்னு ஒரு ஐயர் அவர்கிட்ட சீடனாக வந்தார்,
காலையில் வினோபா பாவை ஆசிரமத்தில் வந்துட்டு இருக்கிறார். இந்த மலத்தை அழுகிற அந்த பெரிய இவர் வரலன்னொடனே அவருடைய பேரன் சின்ன பையன் வந்து சட்டியை தூக்கிடுறாங்க. இந்த ஐயன் ஓடி போய் இந்த பேரனை தள்ளிட்டு இவன் மலச்சட்டியை தூக்கிட்டான் பிராமணன். காந்தியடி இழுக்காத வரை கொஞ்சம் ஜாதி அந்த சனாதன கொள்கையில் நம்பிக்கை உண்டு. எல்லாரும் ஓடி போய் சொல்கிறாங்க வினோபாஜி மலச்சட்டியை தூக்கிட்டு போகிறான்னு. காந்தியடியில் ஓடி வரார். என்ன வினோபாங்கிறாரு, நம்முடைய மலத்தை நம்மை தவிர வேறொரு மனிதனை தூக்கச் செல்வது பாவம் என்று உங்களுக்கு படவில்லை ஆடிகளைன்னு கேட்டான். அன்னைக்கு தான் காந்தி மாறினார். அப்போ காந்தி சொன்னார், எனக்கு சீடனாக வந்த குரு வினோபான்னர். எப்படி வாழ்ந்திருக்கானுங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பிள்ளைகிட்ட இதெல்லாம் சொல்லலை. எத்தனை மனிதர்கள், எத்தனை தலைவர்கள் கண்ணீர் வந்துருமா. காமராஜ் ஆகட்டும் பார்க்கலாங்கிறான்னு சொல்லுவான் எல்லாரும். அதுதான் பெரிய அறிவு. அது ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம். ஆகட்டும் பார்க்கலாம் அவன் அனுப்பிச்சிடுவார், அப்புறம் விசாரிப்பார், சரியாக இருந்துன்னு வச்சுக்க செஞ்சிருன்றவர். அப்புறம் வந்து ரொம்ப நன்றிம்மா, அதான் ஆகட்டும் பார்க்கலாம் நம்மள செஞ்சுட்டேன் பாரு, விசாரிச்சா தப்பா இருந்து வைங்க செய்யலன்னு அதான் ஆகட்டும் பார்க்கலான்னு சொன்னேன். உன்ட்ட பள்ளிக்கூடத்தில் எதுக்குமா படிக்கணும், நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேனா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், கெடுத்துருவானுவோன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆகா நம்மளை இவனும் கெடுத்துருவானுமோ, நம்ம எஸ்கேப் ஆயிடணும். அவர் எங்கள் ஹெட்மாஸ்டர் கேட்டிருக்காரு, யார் மகாத்மா காந்தி யாருன்னு நம்மகிட்டே கேட்டுருக்காரு. ஆகா இவனுக்கே தெரியல நம்ம இவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கப்படாது. நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் ஜாதி இல்லைன்னு சொல்லி கொடுக்குறீங்களா, அதாவது சரியாக பண்ணியிருக்கீங்களா. சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையில் மேந்தில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகிறத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபு நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோரெலாம் என் பையனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். அவன் பத்தாவது வகுப்புக்கு போயிட்டு என்ன வந்து என்னை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு, என்னப்பா சாதி இல்லை என்ன சொல்லிட்டே சாப்பிட்றான். எதுக்கு இந்த பேர் சாதி இல்லை சாதி இல்லைன்னு சாப்பிட்றான். வீட்டுக்காரர் கேட்டேன், இல்லை அவங்க ஹெட்மாஸ்டர் சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வர சொன்னாராம், அதுக்கு தான் நீ சாதி இரண்டொழிய வேற இல்லைலாம் சொன்னே இல்லை சாதிகள் இல்லையடி பாப்பான்னு இல்லை கேட்குறான். நான் ஹெட்மாஸ்டரை கூட்டு கேட்டேன் இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கணும்னு, பையன் படிக்கணுமா வேண்டாமாங்கிறவர். நான் சொன்னேன் நீங்கள் தானே சாதியை ஒழிக்கணும்னு, அதெல்லாம் ஒழிக்கிறது சர்க்காரில் முடியாதுங்க நீங்களா தான். அப்புறம் தான் தாசில்தாரை கூட்டேன், தம்பி இவனுக்கு சாதி சான்றல் கேட்குறானடா என்னடா பண்ணான்னு. அவன் சொல்லலாம் நான் பேக்வேர்டே போட்டு கொடுக்குறேங்கிறான். நான் சைவ பிள்ளை ஃபார்வேர்டு எப்படா போட முடியும்னா, துளுவ வேளாளர்னு போட்டால் பேக்வேர்டு தான் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு விஷயம் இருக்குது பிறந்து, அதை விட வேறு எதாவது போடலாமான்னு. இசை வேளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டுமா, அது எப்படா தம்பின்னா 500 ரூபா தான் வித்தியாசம்னா. இந்த சாதியில் பிறந்தனால இவனை காப்பாற்றணும்னு சர்க்கார் இடஒதுக்கீடு கொடுத்து அதை திருடுறதுக்கு இந்த படித்தவனுக்கு சூது பண்ணுறானே. படித்தவன் தானே தாசில்தாரை வர முடியும் வட்டாட்சியரா, என்ன அநியாயமாக இருக்குது. செய்யலாமா அதை, பாப்பானுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டிங்க, அவன் வடக்க போனான் வடக்கை துரத்துனீங்க, அவன் பாட்டு அமெரிக்கா போயிட்டான். 12 பெருமாள் கோயிலுக்கு கட்டி 2 பெருமாள் கோயிலுக்கு ஒபாமாவை கூட்டு போயிட்டான். அவர் அந்த பட்டாச்சாரியர் இருந்து அவன் தலையில் ஜடாயத்தை வச்சு அவர் பெருமாள் பாதத்தை வச்சு மாயனை மண்ணு வடமதரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனுங்க ஒபாமா சொல்கிறான். எஸ் ஃபைன் சாங் அப்படின்னு எங்கள் அம்மாவை நான் மதிக்கிறவனாக இருந்தால் அடுத்த அம்மாவை நான் மதித்தா தாண்டா எங்கள் அம்மாவை நான் மதிப்பேன். எனக்கு என் தாய் தமிழ், எனக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னொருத்த மொழி அவனுக்கு தாய் தானே, அதனால தான் பிச்சைக்காரன் கூட நம்ம வீட்டில் வந்து அம்மா தாய் தானம்மா பிச்சை எடுக்கான். அப்பா தந்தேன்னு எடுத்தானா தான் வீட்டில் குழப்பம் வந்துடுமே. அப்பா தந்தேன்னா அவள் கேட்பா, ஏ என்ன பிச்சைக்காரன் அப்பா தந்தேங்க, இப்போ எங்கேயோ போயிட்டு வந்தே வெளியூருக்கு, நீ உன்னு சரியாத அம்மா தந்தை. உலகத்திலேயே மற்ற நாட்டிலெலாம் குழந்தைகள் வந்தால் என்ன சொல்லலாம் தெரியுமா, கேர்ள் சைல்டுமா. இந்தியாவில் தான்மா 6 மாதம் குழந்தைய கூட தாயுமா தாயம்மா. தாய் நல்லா இருக்காளா சொல்லி கொடுங்க. கண்ணகி சிலையெல்லாம் நீங்கள் வந்து கடலை பார்க்க வச்சுருந்தீங்கன்னா அது தானாக போய் விழுந்திருக்கும் அப்போவே கடலில். இங்கே பார்க்க வச்சனால அவளுக்கு ஓட முடியல. இது ஜெயகாந்தா அப்போ எழுதினார், தங்கள் பிருஷ்டபாகங்களை கடலுக்கு காட்டிக்கொண்டு நிற்கிற இந்த சிலைகள் அனைத்தையும் ஒரு நாள் நாம் கடலிலே தூக்கி எறிகிற ஒரு சமூக புரட்சி வரும்னாரு ஜெயகாந்தன். தங்கத்தேர் இழுக்கிறான், அதுக்கு 50 போலீஸ் பாதுகாப்பு. என்னன்னு கேட்டேன், மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க, அதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. சாமி சப்பரத்தை வீட்டுக்கு கொண்டு வர சொல்றாங்க,